எவ்ரிபடி குட் ஈவினிங் ஸ்ரீ குருப்யோ நமஹ இன்னைக்கு அழகான மூணாவது நாள் பகவத்கீதையும் ரமண விசாரம் ரமணாஸ் கிளின்ஸ் ஆன் தி பகவத்கீதா அந்த பகவத்கீதையோடைய சாராம்சத்தை ரமணருடைய விசாரம் எந்த இடத்துல ஒருங்கிணைதுன்றத இந்த ப்ரோக்ராம்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சமூ இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஐம் ஜஸ்ட் அட்மிட்டிங் and listen to the music that is happening ungaloda edha mute panikanga naanga pesalam solumbodhu neenga mute la illa veli unmute pannittu pesalam but video on panni vechirukinga please because you can come on the video but only thing is the audio mattum mute panikanga that's it okay so now I without spending time I'll hand over the platform to guruji அனைவருக்கும் வணக்கம் ஆசீர்வாதங்கள் நம்ம தொடர்ந்து இன்றைக்கு வந்து மூன்றாவது நாள் பகவத்கீதை பகவானுக்கு பிடித்த என்ன ஞானியருக்கு எது பிடிக்கும் ஞானமயமாக எந்தெங்கெல்லாம் தெரிக்குதோ அங்கெல்லாம் அதெல்லாம் அவங்க பேரார்வம் கொண்டு கழிப்பார்கள் சுவைப்பார்கள் அந்த மாதிரியான ஸ்லோகங்களை வந்து பகவான் வந்து எடுத்து ஒரு 42 ஸ்லோகங்களை கொடுத்துருக்கு தன் கைப்பட எழுதி வச்சிருக்கு அந்த பிரதி புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் பகவத்கீதை மாத்திரம் இல்லை தாயுமானவ சுவாமிகள் ஆதிசங்கரர் இதெல்லாம் வந்து பகவான் கொடுத்துருக்கு இதுதான் அந்த புஸ்தகம் பகவானின் கையெழுத்தில் அவருக்கு அவருடைய படைப்புகள் ப்ளஸ் அவருக்கு பிடித்த மற்ற ஞானியர் ரிஷிகள் மகான்கள் அவர்களுடைய ஸ்லோகங்கள் புத்தகங்கள் ஏன்னா ஞானியரே அறிவர் அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல எப்படி அழகாக அவர் கழிச்சிருக்கார் பகவான் கிருஷ்ணர் அப்படின்றதெல்லாம் பகவத்கீதையில் அவர் கழித்த இடம் அதற்குண்டான செய்யுள்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செய்யுள்கள் இப்போ நான் ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறேன் அதில் முழு விவரங்கள் எல்லாம் இருக்குது இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக்னுடைய அதனுடைய இதெல்லாம் தத்துவங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது இப்போது இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு வட்டங்கள் கொடுத்துருக்கு ஒன்று லெஃப்ட் சைடில் வந்து மஞ்சள் வட்டம் அது வந்து தோற்றத்துக்கு வராத பெரிய பொருள் ஆழ்ந்த உறக்க நிலை பரமகதி பரமபதம்னு போட்டிருக்கேன் எப்போவுமே இந்த பிளாக் வட்டத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஒன்று ஆன்ம பொருளுக்கு இல்லவே இல்லை அதுதான் வந்து ரைட் சைடில் பிளாக் வட்டத்தில் கொடுத்துருக்கேன் இங்கேருந்து அங்கே தான் ட்ராவல் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்னால் என்ன நீங்கள் இப்போ பண்ண போகிற அந்த தியானத்தில் மற்றபடி நாள் முழுவதும் இந்த பொய்யான நான்பாவ பழைய பதிவுகள் இரட்டை உணர்ச்சிகளாக தோன்றும் புத்தியும் சரி உடல் உலகமாக எண்ணங்களாக ஆடியோ வீடியோவாக வரும் நினைப்பு மரப்புகள் இவைகளும் சரி இவைகள் வரும் பொழுது நீங்கள் விபகரிக்கும் பொழுது அந்தந்த தருணத்தில் அவைகள் பொய் என்பதை நீங்கள் உணர்வதை தவிர வேற ஒரு நேரடியான வழிமுறை பிறவி எடுத்த நமக்கு இல்லை மீதி எல்லாமுமே பக்தன்ற ரூபத்தில் நான்பாவம் பக்தி செய்கிற கடவுளை வச்சுக்கிட்டு தன் அகந்தியை பெருக்கிக்கிட்டு இருக்கும் கர்மான்ற கர்மயோகத்தில் கர்மம் புரிகிறவனா ஏதோ பலன்களில் ஆசை இல்லாதவன் போல கர்மம் புரிகிறவன் கர்த்தா இருந்தாலே வந்து கர்மத்துக்கு பலன்களை தேடாமல் அவனால் இருக்க முடியாது அங்கேயும் இரட்டை உணர்ச்சிகள் இருக்கும் தான் என்னமோ சுயநலம் இல்லாத நிஷ்காமிய கர்மம் புரிகின்றார் போல ஒரு பாவத்தைலாம் பொய்யா உற்பத்தி பண்ணிக்க முடியாது அதனால தான் அதுவும் பொய்யா முடியுது அதே மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிற ஞான மார்க்கத்தில் சாஸ்திர ஆராய்ச்சி செய்பவன் சாஸ்திரங்கள் புஸ்தகங்கள்லாம் வெளில இருக்கு விழிப்பு நிலையில் நீ என்ன புத்திக்கு புதுசு புதுசாக கருத்துக்களை கொடுத்தாலும் அந்த புத்தி ஆன்மாவை தொட முடியாது ஸ்பரிசிக்க முடியாது ஆன்மா கிட்டேயே சேர்க்காது
ஆழ்ந்த உறக்கம் உங்க புத்தியில ராத்திரியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கமே வராது. ஆன்ம பொருள் தூக்கம் போன்றது, உறக்கம் போன்றது, ஆனால் உணர்வு மையம். ஸோ அங்கேயும் வந்து நீங்க சாஸ்திர ஆராய்ச்சி பண்ற ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்ண முடியாது. கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம். யோக மார்க்கத்தில் கிளியராக உடம்பாகவே என்ன பண்ணுறீங்க, மூச்சை உபயோகித்து ஏதோ தியானம் பண்ணுறீங்க, விதவிதமான உணர்ச்சிகளை உடம்பு உணர்ச்சிகளெல்லாம் உபயோகித்து தியானம் பண்ணுறீங்க, ஒளியெல்லாம் பூர்வ மத்திக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுறீங்க. இப்படியாக அப்படி பண்ணுறவன் வந்து விழிப்பு நிலையை சேர்ந்தவன் இல்லை. அந்த மாதிரி ஒருவனை வந்து அது விட்டே வைக்கலையே ஆழ்ந்த உறக்கத்தில், இப்போவும் அது ஆழ்ந்த உறக்கம் போல தான் இருக்கிறது. அதனால தான் நம்ம தினம் தினம் கூடி கூடி என்ன பண்ணுறோம், இந்த ஆழ்ந்த உறக்கத்தை அப்படியே விழிப்பு நிலையில 24 மணி நேரம் கொண்டு வரத்துக்கு, நம்ம சகஜ சமாதியில் இருக்கிறதுக்கு பழகிறதுக்கு தான் இந்த சத்சங்கங்கள். நீ எல்லாமுமே உள்நோக்கியே அந்த அம்புக்குறிகள் போட்டிருக்கேன் இல்லையா ரெட்டில், அந்த மாதிரி உள்ள போவது தான். இப்போ வந்து பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 16-17, அத்தியாயம் 8 ஸ்லோகம் 2, அத்தியாயம் 13 ஸ்லோகம் 32, அத்தியாயம் 15 ஸ்லோகம் 6. இப்போ ஒன்று ஒன்றா ஸ்லோகத்தை ஃபஸ்ட்டு நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் அதனுடைய சாரத்தை வந்து இந்த படங்களே காண்பித்து கொண்டு இருக்கின்றன. அதை வச்சுட்டு ஒரு 10 நிமிடம் நம்ம வந்து இதுக்கு போவோம், தியானத்துக்கு போவோம். இப்போ வந்து பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 16, இது பார்த்தீங்கன்னா, நாசது வித்யதே பாவோ நபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தோந்தர்ஷிபிஹி உபயோ அபி திருஷ்ட உபயோ அபி திருஷ்ட அந்த து அனயோகோ தத்வதர்ஷிபிஹி. இது வந்து 16. அப்புறம் 17 பார்த்தீங்கன்னா, அவிநாஷி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்ம தும் அர்ஹதி கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. இது வந்து 2, 16, 17 பார்த்தோம். அதுக்கடுத்தது 8 அத்தியாயத்தில் ஸ்லோகம் 2 கொடுத்துருக்காரு. ஸ்லோகம் 2 இல்லை, ஆக்சுவலாக 21 ஸ்லோகம் 2, நீங்கள் தவறாக டைப் பண்ணியிருக்கேன், ஆனால் 21 ஸ்லோகம் அது இதுதான். அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஸ்தமாஹு பரமாம் கதிம் யம் ப்ராப்யன நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இது வந்து 8 அத்தியாயம் 21 ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 அத்தியாயத்தில் 32 ஸ்லோகம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யதா சர்வகதம் சௌக்ஷ்யம் யாதாகாசம் ந உபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மானா உபலிப்யதே. இது வந்து 13:32. அப்புறம் 15 அத்தியாயத்தில் 6 ஸ்லோகம், ந தத் பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவக யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இதுதான் வந்து 6 ஸ்லோகம் அத்தியாயம் 15. இதனுடைய மொத்த விளக்கங்களையும் இந்த இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 16 ஸ்லோகம் 2 அத்தியாயத்தை பார்ப்போம். நாசதோ வித்யதே பாவோ நபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோ தஸ் துவனயோஸ் தத்வ தர்ஷிபிகி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லாததற்கு இருப்பு கிடையாது. ரைட் சைடில் இந்த பிளாக்கில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் சுய இருப்பே கிடையாதுங்க. அணு அணு அணுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அணு அணுத்துகள் ஒளித்துகள் ஃபோட்டான், அதுலேருந்து சகலத்துக்கும் நம்ம உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு இருப்பு இல்லை.
போட்டது போட்டபடி தூக்கம் வந்ததுன்னா அப்படியே தள்ளிடுது இல்லை உடம்ப. அதைத்தான் சொல்றாரு, இதுக்கு இருப்பு இல்லைப்பா. நீ விழிப்பு நிலையில உணர்ச்சி மயமா இருக்கும்போது இருக்கா மாதிரி நீ நினைச்சுக்கிற தெரியுமா, அப்பவே இதுக்கு இருப்பு இல்லைப்பா அப்படின்றதுதான் அங்க வந்து அவர் சொல்றது. ஸோ இருப்பு இல்லைப்பா அப்படின்றார். அதாவது இல்லாதது, வெறும் இருப்பு மாத்திரம் இல்லை, அறிவும் இல்லை, சுய அறிவு கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் இந்த மாதிரி உணர்ச்சியாக விஜய நம்ம ஸ்ரீதரன் அப்படி இருக்கார், ராஜேஷ் அப்படி இருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதை வந்து நம்ம அடிப்படை. அதே மாதிரி உணர்வும் தனியாக கிடையாது. தனியாக ஒரு உணர்ச்சிக்குள்ள உங்களுடைய உணர்வாக அது ஃபீல் பண்ணுவதில்லை. நீங்கள் என்ன உள்ளுக்குள்ள வலுத்து பேசிக்கொண்டிருந்தாலும் அந்த பேசுதலுக்கு பின்னால், அந்த நினைத்தலுக்கு பின்னால் ஒரு உணர்ச்சி கொண்ட, அறிவு கொண்ட, இருப்பு கொண்ட உண்மையான ஒரு வஸ்து ஒரு சிறிதும் கிடையாது. அதை தான் இங்கே சொல்கிறார், இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமற் போவதும் இல்லை அப்படின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த இல்லாததற்கு இருப்பு கிடையாது, சத்தியமா பிரபஞ்சமும் இல்லைங்க. எப்படி இல்லாம போகுதுன்னா, காணொலியில் எப்படி தண்ணி இல்லையோ, காணொலியில் தண்ணி இல்லை, நம்ம ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி நம்ம கண்களுக்கு அந்த மாதிரி அது தோன்றுகின்றது. தூரத்தில் 12 மணிக்கு தோன்றுகின்றது, ஒரு 12:30, 12:10 அது போயிடுறது காணல் நீர். ஆனால் அந்த சமயத்தில் வந்து சத்தியமாக தண்ணி இருக்கா மாதிரி, ஒரு நீர்பரப்பு இருக்கா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தோன்றுகின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையே, பிரபஞ்ச வாழ்க்கையே. இதை நம்ம விழிப்பு நிலைன்னு மாத்திரம் சொல்ல வேண்டாம். இதில் சாதகன் ஒருவன் தான் தவிச்சு இங்கே உண்மையான பொருள் என்ன, நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், இது என்ன வாழ்க்கை அப்படின்னு எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும் அவனுடைய நான் வறுத்து எடுக்கப்படும் பொழுது அவன் கதறுகின்றான். அது ஆக்சுவலாக வந்து ஆன்ம ஞான தேடல். அந்த தேடல் சமயத்தில் குருவானவர் வருகின்றார். அதை தான் இந்த ஸ்லோகம் வந்து சொல்கின்றது. இல்லாததற்கு இருப்பு கிடையாது, ரைட் சைடில் இருக்கிற அத்தனையும் இருப்பு கிடையாது. இருப்பு கிடையாதுன்னு உணர்றது தான் அந்த ரெட்டு கலர் அம்புக்குறி போட்டு அதை போய் ட்ராவல் பண்ணுறது, அது நல்லா உணருங்க. அப்புறம் இருப்பது இல்லாமல் போவதில்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அங்கே வடிவமற்ற, உதியாத, நீங்காத, எல்லையற்ற பேரிருப்பு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நீங்காதது. ஸோ இருப்பது அது, சதா இருப்பது, உள்ளது. பகவான் ஃபஸ்ட்டு செய்யுள்ளே சொல்லியிருப்பார், உள்ளது நாற்பதனுடைய மங்கள வெண்பா முதல் இது, உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ளலர உள்ளத்தே உள்ளதால், உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலேவன், உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக உள்ளது உள்ளது உள்ளது. அது ஒன்று தாம்பா இருக்கு, அது வந்து மனமாலாம் தொழிற்படலப்பா. நம்மளுடைய மனம், நம்மளுடைய புத்தி உணர்ச்சிகள், தனி உடம்பு, ஒரு ஆற்றம் கிடையாது அங்கு, எதுவும் கிடையாது, சகலமாகவும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரியாக இருக்கும் இருப்பிற்கு ஆனால் இவைகள் அற்று அது இருக்கின்றது. அதனால தான் உங்கள் சாதகத்தில் சப்புன்னு தாங்க போய் முடியும். நீங்கள் தாங்க துணியணும், நீங்கள் தான் துணிஞ்சு பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், சத்சங்கங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும், அங்கே தான் திருவிழா இருக்கும். எங்கே, உணர்ச்சிகளில், மனத்தில், சுகமான சுமைகள்னு இதையாவது ஓட்டலாமேன்னு பார்க்கும் மனம். புரியுதுங்களா, இங்கே சுகமான சுமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்குது, பளிச்சுன்னு இருக்கு. சத்துவ மனமாக புத்தியை கூட கிட்ட நெருங்க விடாமல் அதுக்கு ஒரு காட்சியை காமிக்காமல் வெறும் இருப்பை மாத்திரம் காமிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆன்ம பொருள். நம்ம புத்தியெல்லாம் அங்கே தடுமாறி நிற்கிது. அதனால தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் எழுந்துக்கிறோம். நடுராத்திரி பாத்ரூம் போகணுன்னா கூட மனம் வந்தால் தான் நம்ம செயலே பட முடியுது. எந்த சைடு பாத்ரூம் இருக்குன்னு மறந்துட்டோன்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி கோமாவில் இருக்கிறவனுக்கு உடம்பு இருக்குது, அவன் உலகத்தில் வசிக்கிறான், அவனுடைய இதய துடிப்பு இருக்குது, உடம்பெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் உள்ளே வந்து நான் பாவம் இல்லை,
ஓனர்ஷிப் கொண்டாடுறதுக்கு அது மனத்தை வச்சுக்கிட்டு நான் பாவம் அந்த உடம்புல இல்லை கோமாவில் இருக்கிறவனுக்கு. ஆப்ரேஷன் சர்ஜரி டேபிளில் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டவனுக்கும் அப்படி தான், உள்ளே வந்து ஆள் கிடையாது. அந்த சமயத்துலலாம் ஆக்சுவலாக ஆழ்ந்த உறக்கம் போல் எல்லாருமே சமாதி நிலையில் இருக்காங்க. இதில் என்னென்னா, கோமாவில் இருக்கிறவன் வந்து திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. மனம் வந்துடுச்சுன்னா, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லப்படுற பிரஜையை உள்ளே திரும்பிடுச்சுன்னா, பிரஜைன்றது வந்து கண்டே பிடிக்க முடியாத, எந்த விஞ்ஞானத்திலும் என்றைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு உணர்ந்த ஞானி இருக்கும் பொழுது தான் ஒருவனுக்கு இது பெரிய பொக்கிஷம் போல இந்த ஞானம் வந்து பரப்பப்பட்டு அவன் அதை அப்படியே அடைக்கலம் அடைய முடியும். இல்லாட்டி அதுவும் கிடையாது. அதனால்தான் ஞானி, உயிரோடு இருக்கிற ஞானி இருக்கும் பொழுது நேரடியாக இணக்கம் கொண்டு அணுக்கம் கொண்டு சதா தூய்ந்து நம்ம நம்ம பிறப்பை நம்ம களைஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய முதற் பொறுப்பு. எந்த அம்மாவும் வந்து காப்பாற்ற மாட்டான், எந்த அப்பாவும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க, எந்த பிள்ளையும் வந்து காப்பாற்ற மாட்டான், சொத்து வந்து காப்பாற்றாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, லாஸ்ட் பஸ் மாதிரி இது. இந்த பிறப்பு உங்களுடைய அந்த கூடுல இருக்கிற அந்த ஆன்ம பொருளை நீங்க உணர்றதுன்றது லாஸ்ட் பஸ். அதுதான் இங்க சொல்றாரு அவரு. உண்மையை அறிந்தவர்க்கே இவ்விரண்டின் உண்மை நிலை விளங்கும். இந்த 16வது சேவில அதான் சொல்றாரு. உண்மை அறிந்தவர் யாரு? இந்த லெப்ட் சைட்ல இருக்கிற அப்படியே அதுவாவே இருக்கிறவர். உங்களோட சொல்றதுக்கு தாங்க எனக்கு என்ன வேணும், எங்கேயும் எந்த ஒரு குழப்பமும் இருந்துடக்கூடாது, சந்தேகமும் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு பார்த்து 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 உங்க எண்ணங்களையும் உங்க உணர்ச்சிகளையும் நிரவல் செய்து விலக்கி எடுப்பதற்கு பேசுவதற்கு தவிர எனக்கு சிந்தனை ஓட்டம் வேண்டாம், எனக்கு உணர்ச்சி வேண்டாம். அததான் அந்த ஒரு அற்புதமான வார்த்தை போடுறாங்க இந்த செய்யுள்ள. நாசத்தோ வித்யதே பாவோ ந பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோஹோ அந்த தத்துவ தர்ஷிபிகி. தத்துவத்தை தர்ஷிபிகின்னா பார்த்தவர்கள், தத்துவமாகவே ஆனவர்கள். தத்துவம் ஆனவர்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சொல்றதுக்கு மாத்திரம் வந்து பிரஜை வந்து எண்ணமாகவும் உணர்ச்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சந்தேகம் இருக்கலாம், அந்த மாதிரி சந்தேகம் இருக்கலாம். விளக்கம் கொடுத்துட்டு ஓஞ்சிடும், கர்த்தா இருக்கவே மாட்டான். ஞானியர்கள்கிட்ட கர்த்தா இருக்கவே மாட்டான். அந்த தத்துவ தரிசனத்தை கண்டவர்கள்கிட்ட கர்த்தா இருக்க மாட்டான். உபயோகத்திற்கு உடல் இருக்கும், உபயோகத்திற்கு மனம் இருக்கும், உபயோகத்திற்கு நித்திய நியமங்களுக்கு இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும். யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு ஆளே இருக்க மாட்டார். நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை ஆள் இருக்க மாட்டார்ன்னு என்ன அர்த்தம்? உடம்பு இருக்கும், எல்லாம் பண்ணுவாரு, ஆனா உள்ள ஆள் இருக்க மாட்டார். தேவையில்லையே, இல்லவும் இல்லையே. இதுதான் அந்த நிலையே. அவங்க தான் வந்து தத்துவத்தை தரிசனம் செய்தவர்கள், தத்துவ தர்ஷிபிகி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து. அப்புறம் 17வது செய்யுள் பார்த்தீங்கன்னா, அவினாஷி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்வயாசிய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. கஷ்டித், யாரும் இந்த மாறா தன்மை உடையதற்கு விநாசத்தை செய்துவிட முடியாது. அருகதை உடையவன் அல்ல. அதாவது லெப்ட் சைட்ல இருக்கிற அந்த மஞ்சள் வட்டத்தை என்ன கடவுள் இல்லை, நீ கத்தினாலும் காட்டுக்கத்தலா கத்தினாலும் உன் தொண்டைதான் வறண்டு போகும். நீ என்ன வறண்டு வறண்டு மனசில் ஆர்கியூ பண்ணி 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 கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, என்னைய காப்பாற்ற மாட்டேன்னு என்ன கத்தினாலும் அது நினைப்புகள் தான், அதுவே போய் அது ஆன்ம பொருளுக்கு எந்த விதமான நாசத்தையும் உற்பத்தி பண்ண முடியாது. கல்லால் செய்யப்பட்ட சிலைகளை உடைக்கலாம், துவேஷத்தை காமிக்கலாம், நாத்திகன் வந்து ஆத்திகனை கொல்லலாம், ஆத்திகன் நாத்திகனை கொல்லலாம், உடம்பெல்லாம் கொன்னுக்கிட்டு இருப்பாங்களே தவிர, உண்மையில் பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாமுமே ஆன்ம பொருள் அல்ல. ஆன்ம பொருளுக்கு வடிவமே கிடையாது. அதை கொல்லுவதற்கு எப்பேற்பட்ட கொம்பனாலும் எதுவும் செய்ய முடியாது, எண்ணத்தினாலே செய்ய முடியாதுன்னா கத்தி எடுத்துக்கிட்டு போய் அவன் சிலையை உடைக்கலாம், தூள் தூளா ஆக்கலாம், பூமி பூரா கடவுளே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒழிச்சு கட்டலாம். பட் அவனுடைய எண்ணம், அவன் மக்களெல்லாம் அடக்குமுறையில் பண்ணலாம். இதெல்லாம் புராணங்களில் ஏற்கனவே வந்தாச்சு. இரண்யகசிபுன்றவன் தன்னையே கடவுளாக்கி இங்கே விஷ்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி தம் பிள்ளையே பிரகல்லாதனுடைய அப்பாவை நான் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க ராட்சசர்கள்லாம். ஸோ பண்ணி பார்த்தும்
சித்திரவதைக்கு ஆட்பட்டார்கள். ஏன்னா அகந்தையை விட ஒரு பெரிய எதிரி எதுவுமே கிடையாது. நம்ம இருக்குன்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்றோம், ஆத்தீகம் பண்றோம், நாத்தீகம் பண்றோம். இந்த வார்த்தைகள் வந்து ஆன்ம பொருள் அல்ல, இந்த நினைப்புகள் ஆன்ம பொருள் அல்ல, இந்த உணர்ச்சிகள் ஆன்ம பொருள் அல்ல. அதனாலதான் சொன்னேன், பக்தனா இருந்துகிட்டு நீங்க பட்டையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு ஓயாத உங்க மதஸ்தலங்களை போய் சுத்து சுத்து சுத்துன்னு சுத்தினாலும் அந்த உடம்புக்கு முக்தி வரப்போறது இல்லை. ஏன்னா உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை. உடம்பாக இருப்பது அகந்தை. அகந்தை வந்து வடிவம் எடுப்பது சூக்கும ஊடகங்களான புத்தியில் உணர்ச்சிகளாகவும் மனத்தில் எண்ணங்களாகவும் தான் வருகிறது. ஸோ நீங்க எவ்வளோ புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருந்து நான் வந்து என்னுடைய மதத்தை அப்படியே பின்பற்றுகிறேன், மதம் எங்க வந்ததுப்பா? ஃபர்ஸ்ட் நீயே எங்கப்பா வந்த? பின்பற்றுபவன் எவன்பா வந்தான்? அதை பாராயணம் செய்பவன் எவன்பா வந்தான்? விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றவன் யாருப்பா வந்தான்? என்ன பண்றவனும் எங்கப்பா? ஃபர்ஸ்ட் அவன் யாருப்பா? அதனாலதான் நான்கு விதமான மார்க்கங்கள், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், ராஜயோக பிராணாயாம மார்க்கம், பக்தி மார்க்கம், இவைகளெல்லாம் அடையவே முடியாது. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆழ்ந்த உறக்கம் பிரபஞ்சத்துக்கு சொல்றேன் நான், இந்த பூமிக்கு மாத்திரம் சொல்லல. கிருஷ்ணவரும் சொல்றாரு அப்படித்தான். அதான் என்ன சொல்றாருன்னா, உலகெல்லாம் பரவிய அந்த பொருள், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது எல்லாமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பொருள் அழிவற்றது என்று அறிக. அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. அவினாஷி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அவினாஷி கோவில் இருக்கு, திருநெல்வேலி கோயம்புத்தூர்லயும் இருக்கு. அவினாஷினா என்ன? விநாசம் அடையாது, விநாசம் செய்ய முடியாதது. விநாசத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ஆ போட்டீங்கன்னா அவினாஷி, விநாசம் செய்ய முடியாதவன். ஒரு ஆள் மாதிரி சொல்றாங்க, பேரெல்லாம் கூட வச்சுப்பாங்க. சோ அவினாசி தூ தத் வித்தி, அவன் அவன் என்னவோ அழிவுக்கு அப்பாற்பட்டவன். அப்படி அதை முதலில் நீ அறிவாயாக. ஏன சர்வமிதம் ததம், அவனாலேயே இங்க எல்லா பிரபஞ்சம் அத்தனையும் அவனே தான். ஆக்சுவலா நம்ம நிறைய பேரை கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம இந்த புத்தி மனம் அகந்தையில சிக்கிக்கிட்டோம். சோ அம்மயமாக இருக்கிற இந்த பிறப்பில் உங்களுக்கு வர எந்த எண்ணத்தையுமே, பக்தி எண்ணத்தையும் சரி, ஞான எண்ணத்தையும் சரி, அஞ்ஞான எண்ணத்தையும் சரி, யோக எண்ணத்தையும் சரி, கர்ம எண்ணத்தையும் சரி, எப்பேற்பட்ட எண்ணங்களா இருந்தாலும், நாத்திக எண்ணங்களும் சரி, எல்லாம் எண்ணம்பா. எண்ணம் இருந்தா அங்க அகந்த இருக்குன்னு அர்த்தம்பா. நெருப்பு இல்லாம இங்க புகையாதுப்பா. எண்ணங்கள்லாம் புகை மூட்டங்கள். அடியில் நெருப்பானது ஜுவாலை விட்டு கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வேந்தனடியாக குருவானவர் வருகின்றார். கரெக்டா சொல்லி நெத்தியடி அடிக்கிறார். போவுள்ள உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய நினைப்புகளுக்கு சுய அறிவு கிடையாது, சுய உணர்வு கிடையாது, இருப்பே கிடையாது. அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் மாதிரிதான் இருக்க போது ஞான நிலை, அப்படியே அதுக்குள் சரணடை அப்படின்றார். இப்போ 17 பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? வி வில் கோ டு 8:21. அது என்ன ஸ்லோகம்னு திருப்பி பார்த்துட்டு அதனுடைய பொழிப்புற என்னன்னு பார்ப்போம். அவ்யக்தோ அக்ஷர இதி உச்சதக இதி யுக்தஸ்த. அவ்வியக்தம்னா வந்து வடிவ, வியக்தம்னா வந்து தோன்றுவது, அவ்வியக்தம்னா தோன்றாதது, தோற்றமே கிடையாது. பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வந்து காரிய வடிவம், காரணம் வந்து ஆன்ம பொருள். இதை கண்டுபிடிக்கவே முடியாது. இதனுடைய கூர்மையான நுட்பமான பௌதிக விஞ்ஞானத்துல தான் வந்து கம்ப்ளீட். நம்ம வந்து ஒரு 130 கோடி மக்கள்னா அவங்க அத்தனை பேரும் பாக்கியம் பண்ணவங்க. மீதி இந்த 130 கோடி போக 640 கோடி மக்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் தேடுறாங்க, அணுக்கள்ல தேடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, விசைகள்ல தேடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கான்சியஸ்னஸ் வந்து, கான்சியஸ்னஸ் ஒரு தனி மனிதனாக அந்த விஞ்ஞானியாக வந்து இருக்கிறது என்ற ஃபர்ஸ்ட் ஆரம்ப புள்ளியிலேயே முதல் கோணலாம் எங்கேயோ தேசத்தி போயிட்டாங்க. முதல் கோணல் அவங்க கிட்ட என்ன ஆகிப்போச்சு? என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தோன்றாததை
தோன்றியிருக்கிற அணுக்குள்ளேயும் விசைக்குள்ளேயும் இவங்களுடைய ஒரே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் போட்டு என்னென்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, கண்ணை மூடினாங்க, அப்படியே உள்ள திரும்பினாங்க. எண்ணங்களே அவனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் பிறந்தவனே இல்லையே. இப்போ பிறந்திருக்கிறது எண்ணங்கள் தானே, பிறந்திருக்கிறது உணர்ச்சிகள் தானே. இவைகளெல்லாம் வந்து சுய இருப்பும் கிடையாது, அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது. தோன்றி தோன்றி மறைவதாச்சே, அழிவதாச்சே, கூடுவதாச்சே, குறைவதாச்சே. இது பிரபஞ்ச மனத்தினால, பிரபஞ்ச தோற்றத்தில் நானும் வரேன், என்னுடைய மனமும் வருகிறது, என்னுடைய நினைப்பு மரப்புகளும் வருகிறது, இரட்டை உணர்ச்சிகளும் வருகிறதுன்றதை எஸ்டாப்ளிஷ் ஆகிடுறாங்க. இதை வந்து அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அப்பொருளாகவே ஏன்னா அதுக்கு குறைஞ்சி வந்து மனம் வந்து இங்கே அழியாது, நான் பாவம் விலகாது, சரிங்களா? அதுதான் இதில் சொல்கிறார். அவ்யக்தம் அக்ஷரம் என்று சொல்லப்படுவதை இதி யுக்தஸ்த தமாகுஹு பரமாம் கதிம், இதுதான் வந்து பரமபதம். தோன்றாத நிலை ஆழ்ந்தவர்க்கு எங்கேயா தோன்றுதா? ஆழ்ந்தவர்க்கில் ஏதாவது தோற்றமே இருக்கா? எந்த ஒரு ஆழ்ந்தவர்க்க ஒரு ஒரு நொடியில் நேனோ வினாடியில் ஆயிரம் பகுதியாக பகுத்ததில் அங்கே ஏதாவது சுட்டறிவு இருக்கின்றதா? ஆழ்ந்த உறக்கத்தில் தூய ஆன்ம பொருள் தனி வடிவமற்று புத்தி கண்ணாடியில் ஒன்றுமே அற்ற வஸ்து போல் அப்படியே இருக்கு. அதாவது ஒரு நிலை கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு நிலை கண்ணாடியை வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. இந்த புத்தி வந்து அதில் புத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆழ்ந்த உறக்கத்தில். அதை நம்ம இப்போது தூங்காமல் தூங்கி சும்மா இருந்து உள்கடந்து சுரூபமாய் நிற்க போகின்றோம், சரிங்களா? அதாவது அங்கே வந்து எந்த ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது, எந்த உணர்ச்சியும் கிடையாது, எந்த எண்ண ஓட்டமும் கிடையாது. அதே போல இப்போ நீங்கள் பண்ண போறீங்க. அதை தான் வந்து என்ன சொல்றாரு, அதுதான் பரமகதி. லெஃப்ட் சைடில் போட்டிருக்கோம், அதுதான் அவ்யக்தம் அக்ஷரம். அது அவ்யக்தம்னா வந்து தோற்றத்துக்கு வராதது, உற்பத்திக்கோ ஒடுக்கத்துக்கோ ஆட்படாதது. உதியாததுனாலே அப்புறம் எப்படிங்க இருக்கு? அதனால தான் நம்மளுடைய வினைகள் கூட, அதாவது வாசனைகள் கூட காரண ரூபத்தில் தெரியாது நம்மளுக்கு. இப்படியா நம்ம பேசினோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. மகாபாரதம் பூரா பாருங்க, எல்லாரும் அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு நானா இப்படி பேசினேன்னு வந்து கடைசி கடைசியாக என்ன பண்ணுவாவ, நூறு பிள்ளைகளையும் அதுவும் துரியோதனனை பீமனை வச்சு கொன்ற பிறகு இவங்க அஞ்சு பேரும் திருப்பி தங்கள் நாட்டை வந்து அவங்கக்கிட்டேருந்து பட்டம் சூட்டுக்கொள்வதற்காக அங்கே வருவாங்க அஸ்தினாபுரத்துக்கு. வந்து திருதராஷ முன்னாடி வரும்போது எல்லாரு மேலேயும் கோபம் இருக்காது. அப்போ வந்து அந்த சக்கரவர்த்தி பட்டத்தை வந்து மகுடத்தை வந்து கிருஷ்ணர் வந்து சூட்டணும்னு சொல்லிட்டு விதுரர் சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து திருதராஷ்டர் என்ன சொல்லுவார், அவர் கண் தெரியாத குருடர் அல்லவா, தம்பியை கூப்பிட்டு நீ தான் வந்து நம்ம பாண்டவனுடைய முதல் புத்திரனான தர்மனுக்கு மகுடம் சூட்டு, சக்கரவர்த்தியாக அவனை அமரவை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், என்னை விட வந்து கிருஷ்ணர் தான் இதை பண்ணக்கூடிய தகுதியுள்ளவர்னு சொல்லும் பொழுது அவங்க நூறு பேரை அழிச்சவங்க இல்லை இந்த பாண்டவர்கள். அதுவும் முக்கியமாக அவர்களுடைய உயிருக்கு உயிரான பிள்ளையான துரியோதனனை அழித்தவன் வந்து பீமன், கொன்றவன் பீமன். அந்த கடுப்பில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க காந்தாரி திருதராஷன் அவங்களுடைய ஒய்ஃபு, அதாவது இவங்களுக்கு பெரியம்மா, கத்திக்கிட்டே வருவாங்க, அந்த கிருஷ்ணன் இந்த மகுடத்தை சூட்டக்கூடாது, என்னுடைய குலத்தில் ஒருத்தரையும் மீதம் வைக்காமல் கொன்று குவித்தவன் இவன் தான். ஸோ இவனுடைய வம்சமும் வேறற்று போகணும்னு சாமெல்லாம் கண்டபடி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவர் என்ன பண்ணுவார், ஏற்றுப்பார். ஏற்றுனவுடனே அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ நான் எப்படி பேசினேன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் இதெல்லாம் நியதிகள் பிரபஞ்சத்தில் மாறி 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 நம்ம வந்து பல தாய் வயிற்றில் கர்ப்பத்தில் புகுகின்றோம், பல தந்தையரால் பிறப்பை அடைகின்றோம். ஒன்று ஒன்றும் புது பேர் புது ஃபார்ம் உள்ள ஒரே குழப்பாட்டம் தான். எல்லாவற்றையும் நிறுத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒருவர் சொல்ல நீங்கள் சரணடைய படிய
பரமகதியான லெஃப்ட் சைடில் இருக்கிற பரமகதி பரமபதம் அவ்வியக்தம் அதாவது தோன்றாது அழியாது அக்ஷரம்னா அழியாத பொருளாக இருக்கும் அந்த பரமகதி அந்த பரமபதத்தை நம்ம அடைய முடியும் அது இப்பவே இருக்கு எப்பவும் இல்லாமல் இல்லவே இல்லை ஆனால் உணர்ந்தவர் சொல்லும் பொழுதுதான் முழுமையான ஆளுமை உங்களுக்கு வருது பர்பஸ் கிடைக்குது உங்களுடைய சாதகத்துக்கு பர்பஸ் கிடைக்குது இந்த தேகம் எடுத்த ஏதேதோ கதாபாத்திரங்களாக ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்த அந்த நிலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது இதுக்கு முன்னாடி வந்து என்னமோ இருந்திருப்போம் கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் நிறைய பிளே பண்ணுவோம் கணவனாக நல்லவனாக இருப்போம் மனைவியாக நல்லவர்களாக இருப்போம் சம்பாதிப்பவர்களாக நல்லவர்களாக இருப்போம் சமுதாயத்தில் நல்லவர்களாக இருப்போம் குடும்பத்தில் நல்லவர்களாக இருப்போம் எல்லாத்தையும் நல்லவர்கள் நல்லவனா இருக்கிறவன் யாருப்பா அவன் இங்கே அடைய வேண்டியது என்னப்பா அப்படின்றது உணர்ந்தவர் உணர்த்த நீங்களும் ஆன்ம ஞானத்தை எய்துகின்றீர்கள் அதுதான் பரமகதி பரமபதம் பரமபதம்னே ஒரு விளையாட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஏணி ஏணியா இருக்கும் பாம்பும் இருக்கும் இதுதான் இரட்டைகள் உணர்ச்சிகள் இதிலெல்லாம் ஏறி பரமபதத்துல போய் ஜெயிச்சிட்டோம்னா மொத்த ஆட்டத்தையும் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அது மாதிரியே ஒரு ஆட்டம் வச்சிருப்பாங்க வைகுண்ட ஏகாதசனிக்கு ராத்திரி பூரா ஆடுவாங்க அந்த காலத்துல ஸோ இந்த மாதிரியாக இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு இந்த எல்லா விஞ்ஞானம் கூடி வந்ததுனால இப்போ மீடியா மூலமாக இம்மீடியட்டா சொல்லி கொடுத்து உங்களை அந்த கதியை பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது நம்மளும் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா அவ்வக்தம் அக்ஷரம் என்று சொல்லப்படுவதை பரமகதி என்று சொல்லுவர் எதை அடைந்து உயிர்கள் திரும்பி வருவதில்லையோ அது என்னுடைய பரமபதம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் என்னுடைய என்னுடைய பதம் என்னுடைய திருவடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆன்ம பொருளின் திருவடிகள் நம்ம எல்லாரும் எங்க போறோம் அடிமுடி காண முடியாத நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் நாதன் போல இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்கம் வந்து சிவமயம் அது பரமசிவம் அதுல அதனுடைய திருவடியில போய் நம்ம அகந்தை பாவம் அப்படியே சுருகிக்குது இல்லாம போயிடுது அது மாத்திரமா போகுது அது இதனால் வைத்திருந்த அத்தனை பிரபஞ்சத்தையும் அப்படியே இல்லாம செய்கிறது பணக்காரன் பணக்காரனும் இல்லை ஏழை ஏழையும் இல்லை நல்லவன் நல்லவனும் இல்லை புண்ணியன் புண்ணியனும் இல்லை பாபி பாபியும் இல்லை அப்படின்னு எல்லாம் எழுது அதுதான் திருவடி சேர்க்கை அதுதான் பரமகதி அதுதான் பரமபதம் அதை தன்னையே சொல்லிக்கிறார் யாரு கிருஷ்ணர் இங்க பகவான் என்ன சொல்றாரு உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் அப்படின்றார் நீ இந்த இடத்துல பொய்யா எழுந்துட்டு இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்தேன்னா அவன் எரிஞ்சுபடுவான் அவன் இருக்கவே மாட்டான் நீ இருக்கிற அந்த இடமே அதுதான் ஜீவன் முக்தி உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் முதல் செய்யுள் சொன்னேன் நான் அப்பதான் மங்கள வெண்பா அதில் சொன்னார் உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் எது எப்படி அப்படியே இருக்கோ அது அழுத உறக்கும் அப்படியே அதில் போய் செட்டில் ஆகுதுதான் இந்த ஒன்றுத்தினால தான் மனத்தினுடைய உள் பேச்சு நிற்கும் தனித்த நான்பாவ அகந்தையினுடைய சேட்டைகள் நிற்கும் அதுக்கெல்லாம் நம்ம துணியணும் அந்த துணிவை கொடுப்பது வந்து சசங்கங்கள் விளக்கங்களை கொடுத்து 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 துணிவை கொடுக்கும் துணிய 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 புத்தி கூர்மை பெறும் சித்தம் சுத்திகரிக்கப்படும் சத்துவ மனமாக ததும்புவீர்கள் அப்படி இருந்தா தான் நீங்க விழிப்பு நிலையில உங்களுக்கு வர ஒரு பிரச்சனையை அப்படியே இல்லாம போயிடும் விழிப்பு நிலையில உங்களுக்கு பிரச்சனைக்கு வரும் பொழுது திக்கு திசை தெரியாமல் தவிக்கும் பொழுது இதை பார்க்கணும் அதுதான் இந்த ஸ்லோகம் இப்ப வந்து அடுத்ததுக்கு போயிடுவோம் 32 பார்த்தோம் 15வது அத்தியாயத்துல இப்ப 8ல பார்த்துட்டோம் இப்ப 13வது அத்தியாயத்துல 32வது ஸ்லோகம் இது பாத்தீங்கன்னா யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் சௌக்ஷ்மம்னா சூக்ஷ்மம்னு அர்த்தம் யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் ந உபலிப்யதே சர்வத்ர அவஸ்திதஹ தேஹே ததா ஆத்மா ந உபலிப்யதே உபலிப்யதே உபலிப்யதேனா ஒட்டுவதில்லைன்னு அர்த்தம் களங்கமடைவதில்லைன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா யதா எப்படி சர்வகதம் எங்கும் வியாபித்துள்ள ஆகாசம் சூக்ஷ்மமாயிருப்பதால் களங்கம் அடைவதே இல்லை நீங்க வந்து இந்த உணர்ச்சிகளை கடந்து இருக்கிற உணர்வு மையத்துல இருந்தீங்கன்னா உங்களை யார் என்ன தாக்கினாலும் ஏன்னா நானே கடந்திருக்கீங்க ஆழ்ந்தவர்கள் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் வச்சுங்க
ஆன்ம பொருளாவே இருக்கும், காது கேட்காது. புத்தி வந்து ஒரு 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 ஒருத்தர் நம்மை திட்டுகின்றார், நம்மளை அவமதிக்கின்றார், அவதூறாக பேசுகின்றார்னா அதெல்லாம் உள்ள போக போறதுக்கு நான் இல்லை. நானுனால எல்லாம் வருது. நானும் என்னுடையும் உணர்ச்சி மயமாகவும் எண்ணமயமாகவும் இருக்கிற ஸ்தலத்தை நீங்க ஓயாமல் கடந்திருந்தீர்களானால் அங்கு தூய ஆகாயம் போல பாரிடுவீங்க. இந்த ஆன்ம பொருளுக்கு இந்த உலகத்துல உதாரணமே இல்லைங்க. ஒரே ஒரு உதாரணம் வந்து இந்த ஆகாசத்தை கொடுக்கலாம். ஆனா இந்த இந்துன்ற இந்த தத்துவத்துல மனத்தை பத்திய இந்த தத்துவங்களை அவங்க விவரிச்சு பெரிய விஞ்ஞானிகள் போல இந்த மெய்ஞானிகள் கொடுக்கும்போது அவங்க சொல்ற இது என்னன்னா, ஆகாயம் கூட ஒரு மேட்டர்ன்றாங்க. இப்போ விஞ்ஞானம் அதுதான் கண்டுபிடிச்சிருக்கு. ஸ்பேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சோ மெனி பார்ட்டிகல்ஸ், சோ மெனி ஃபோர்ஸஸ். அந்த பார்ட்டிகல் லிஸ்ட் எண்ணில் நடக்காது. மாலிகூல்ஸ், பார்ட்டிகல்ஸ் பொருள்கள்லயே இருக்கு. நம்ம உடம்பு பூரா மாலிகூல்ஸ் இருக்கு, ஆட்டம்ஸ் இருக்கு, சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஃபோர்ஸஸ் இருக்கு. இதை தவிர வந்து உடம்பு ஒண்ணுமே கிடையாது. இதுல அந்த நினைப்புகளுக்குள்ளேயும் இருக்கு, எல்லாம் ஃபோர்ஸஸ். இதெல்லாம் இந்த பிரஜையை நம்ம பத்தி பேசல. இதெல்லாம் கூட அற்று, தனிமையே அற்று, ஆழ்ந்த உறக்கத்துல ஒன்றுமே அற்று இருக்கு பார்த்தீங்களா. அதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ஆன்ம பொருள். அதனால தான் இங்கே நீங்கள் வந்து டே டைமில் உங்கள் விவகாரங்களில் ஆணாகவோ பெண்ணாகவோ அந்த தாட் பேட்டர்ன்ஸில் சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுவார்கள் இல்லை. நீங்களாக விடுதலை பெற முடியும். நீங்களாக இந்த சத்சங்கத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடாடா இந்த மாதிரி வேகமாக யோசிச்சுட்ருக்கேனே, வேகமாக போட்டி போடுறேனே, வேகமாக பொறாமை கொள்கின்றேனே, வேகமாக காம எண்ணங்களும் மோக எண்ணங்களுமாக உடம்பாக திரிகின்றேனே, யார் என்ன அப்படின்றது வந்து அந்த ஞானோதயம் வந்து உள்ளே வரணும். நான் சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறது, அப்புறம் யுக்திபூர்வமாக சூக்ஷமமாக. ஆகாசம் வந்து எப்படி சூக்ஷமமாக மேகத்தெல்லாம் மேகத்தினால் ஆகாயம் கலங்கப்படுவதில்லை. மை இருட்டு போல சூரிய வெளிச்சம் இல்லாத நிலையினால் ஆகாசம் இருட்டாகுவதில்லை. பகல் நேர உச்சி வெயிலினால உஷ்ணப்படுவதில்லை. ஆகாயம் காற்றினால் தாக்குறுவது இல்லை. மார்கழி மாச குளிர்னால தாக்குறுவது இல்லை. விண்டர் சீசன்னால தாக்குறுவது இல்லை. மீதி நான்கு பூதங்கள் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. நான்கு பூதங்கள்ல என்ன, காற்று, நெருப்பு, நீர், மண், இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதையும் ஊடுருவி இருக்கின்றது. ஊடுருவி அவருக்கு அதைக்குள்ளே இருந்தாலும் தாக்குறுவதில்லை. அப்படி இருக்கிற ஒரே அந்த பொருள் வந்து எப்படி கலங்கப்படுவதில்லையோ அந்த மாதிரி இந்த ஆன்மா. அத நாத்திகம் சொன்னாலும் சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, ராட்சசன் வந்து நாளும் பொழுதும் எல்லாரையும் மக்களை வாட்டி வதச்சி எடுத்தாலும் அது இல்லாமல் போவதில்லை. இவன் தான் இல்லாமல் போவான். இவன் தான் நரக வேதனையை அனுபவித்ததாக எல்லா புராணங்களும் எல்லாம் சொல்லி இருக்கிறது. அதனால எல்லா குணத்தின் சீரழிவு, அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சத்துவ குணம் நம்மளுக்கு வரணும். கலங்கப்படாத தன்மை விழிப்பு நிலை பூரா இருக்கணும். எண்ண லெவல், எண்ணத்தையும் கடந்த உணர்ச்சிகளை கடந்த லெவல்ல தான் நம்மளுடைய சாதகங்கள் ஆரம்பிக்கின்றன. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எங்கும் நிறைந்துள்ள ஆகாசமானது நுண்ணியதாய் இருப்பதால் எப்படி களங்கம் அடைவதில்லையோ அப்படியே தேகமெங்கும் நிறைந்துள்ள ஆத்மா களங்கம் அடைவதில்லை. தேகத்துல ஆன்மா மாத்திரமா நிரம்பி இருக்கு. ஒரே உணர்ச்சி மயம், ஒரே எண்ணமயம். அந்த உடம்பாகவே உணர்ச்சியாகவே நான் பெண், நான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றேன், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன், நான் ஆண். என்னுடைய அலுவலகத்தில் என்னை கடந்து என்னுடைய ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, எதையோ சொல்லி, எப்படியோ நீயே ஃபஸ்ட்டு உடம்பு இல்லாதப்போ அந்த ஞானம் உள்ள வந்துடுச்சுன்னா நீ எப்படி மதத்தால் தாக்கப்படுவாய், நீ எப்படி நிறத்தால் தாக்கப்படுவாய், நீ எப்படி வந்து உன்னுடைய மொழியால் தாக்கப்படுவாய், நீ எப்படி உன்னுடைய படிப்பறிவில்லா அறியாமையால் தாக்கப்படுவாய். ஆன்ம பொருளுக்கு படிப்பு கிடையாது. ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக இப்படி இந்த விழிப்பு நிலை தோறும் எவ்வளோ சயின்சஸ் இருக்கு. இந்த சயின்ஸில் ஒரு சயின்ஸ் கிடையாது. பகவான் சிம்பிளாக ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு, சுட்டறிவும் சுட்டு அறியாமையும் அற்றதே பேரறிவாம். அது பத்தாம் கிளாஸோட புஸ்தகம் அப்படியே நழுவி விழுந்துடுச்சு அதுக்கு. பகவான் ரமண மகரிஷிக்கு ஒரு நாள்
கண்ண மூடி புஸ்தகத்தை வச்சு உட்காந்தார். அவன் அண்ணன் இருக்கு, அண்ணனுக்கு வந்து கடுப்பாயிப்புச்சு. இப்படி என்னமோ புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு கண்ண மூடி யோகீஸ்வரர் மாதிரி உட்காந்துருக்கு, என்ன இதுக்கு படிப்ப வேண்டியதா இருக்கு, எங்கேயாவது போக வேண்டியதானே அப்படின்னு ஒரு மிரட்டு போட்டார். அந்த அதுவே வேத வார்த்தை மாதிரி விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. கிளம்பு முதல்ல கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அண்ணா, அவர் ஒன்றும் திட்டலை, நான் பண்ண வேண்டியதை பண்ணுறேன். இந்த அளவுக்கு ஷார்ப்னஸுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய பிராரப்தம் வழிவிடணும். பிராரப்தம்லாம் வழிவிட்டதுனால தான் இப்போ நீங்கள் இந்த சசங்கத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு குறு குறைவில்லை, அப்படியே உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஆன்ம பொருளில் தஞ்சமடையுங்கள். எப்பேற்பட்ட பிடிப்பு நிலை உணர்ச்சியாக இருந்தாலும் எண்ண ஓட்டங்களாக இருந்தாலும் தகர்த்து எறிவதற்குண்டான அத்தனை சக்தியும் கொண்டது அந்த ஆழுறக்க பரம பதம் பரமகதி அச்சலம் மௌனம் தோன்றாத அழியாத ஆகாயம் போன்ற ஒரே ஒரு உதாரணத்துக்கு அகப்படுகின்ற அந்த பொருள். அதனால தைரியமா நீங்க அதை செய்யுங்கள். சரிங்களா? இப்ப வந்து நம்ம வந்து அத்தியாயம் 15 போயிடுவோம். அதுல 6வது ஸ்லோகம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ந தத் பாசயதி சூரிய ந சாஷ அங்கு ந பாவக யத் கத்வா ந நிவர்த்தந்தி தத்தாம பரமம் மம. தத் தாமம், தாமம்னா இடம்னு அர்த்தங்க. பரந்தாமன் ஒரு பேர் யாருக்கு, ஆன்ம பொருளுக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு பரந்தாமன்னுவாங்க. அதாவது பரத்தை, மேலான ஆன்ம நிலையை, ஆளுறக்க நிலையை இடமாக கொண்டவர் இந்த பரந்தாமன். பரம் பரமம் மம தத் தாமம், அந்த மாதிரியான அபோடு. மை அபோட் இஸ் டீப் ஸ்லீப் ஸ்டேட், ஈ டிக்ளேர்ஸ் இன் திஸ் வெர்ஸ். ஆழ்ந்த வரக்கும் ஆன்ம நிலை. இதை நம்ம எடுத்து 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 விவரித்து சொல்லிக்கிட்டே வரும். இதை தவிர வந்து மன அடங்க, அதாவது எங்கு சென்றவர்கள் திரும்பி வருகிறது இல்லையோ, எத்து கத்வா நான் நிவர்த்தந்தி, எதை கடந்தவர்கள், எண்ணத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா எண்ணம் உங்களை ஒன்றும் பண்ணாது. நான் இப்போ சொல்கிறேனே, எண்ணங்கள்லாம் எண்ணங்களே தேவையில்லை, எனக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உணர்ச்சிகளே தேவையில்லை, உடம்புலையே இல்லை, ஞானம் உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை, அந்த அளவுக்கு சகஜமாக்கிட்டேன். நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஏரியாவே கிடையாது. அதுக்கு எவ்வளோ வந்து கூர்மையாக களங்கமற்ற அந்த சூக்ஷ்மமான ஆகாசம் போன்ற ஆகாசம் தாக்க முடியாத அளவுக்கு எப்படி இருக்கோ அதை போல சூக்ஷ்ம புத்தி. சூக்ஷ்ம புத்தினா என்ன, பிளான் பண்ணுற புத்தி இல்லை, சாமர்த்தியமாக செயல்படுற புத்தி இல்லை, அதெல்லாம் ஏமாத்துற புத்தி. அறிவு கொண்ட புத்தி தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே புத்தியே வேணாம், இங்கே மனமே வேணாம். ஆனால் இதெல்லாம் வந்து எப்போ நீங்கள் தாங்க முடியும்னா உள்ளே சேர்ந்தீங்கன்னா தான் தாங்க முடியும். அதை தான் சொல்கிறார். ந தத் பாசயதே சூரியோகோ, அதாவது அந்த இடத்தில் சூரியன், சூரிய வெளிச்சம்லாம் அங்கே வரதில்லை, பிரபஞ்சமே கிடையாது. ஆழ்ந்தவர்கள் என்ன பிரபஞ்சம், உங்கள் புத்தியினும் புத்தியே அதை விளக்க முடியாது. புத்தி அதுக்கு சாப்பாடாக போயிடும், எண்ணம் அது சாப்பாடாக போயிடும். அதுதான் இப்போ பண்ண போகிறீங்க நீங்கள். ஸோ அந்த இடத்துக்கு போச்சுன்னா இவைகள் பலம் இழந்து, ஏன்னா இவைகளுக்கு என்றைக்கும் இருப்பு இல்லை, தனி அறிவு இல்லை, தனி உணர்வு இல்லை, இல்லாதவைகள், புத்தி இல்லாதது, மனம் இல்லாதது, பரம்பொருளாகவே நாம் தோய்ந்து விடுவோம். அதை ஸ்பரிசிச்சிட்டோம்னா போகிறோம், அதுவே நம்மை வழி நடத்தும். இருக்கிற சொச்ச காலம் பூரா அதை பார்த்து அது அதுவே இது போயிடும். சத்சங்கத்தோடு சேர்ந்திருந்து அப்படியே பரமகதி பரமபதம் அனைவரும் அடைந்து விடலாம். அதான் சொல்றாரு, எங்கு சென்றவர்கள் திரும்பி வருகிறது இல்லையோ, எதை ஞாயிறும் திங்களும் தீயும் விளக்க மாட்டாவோ அது எனது பரமபதம். நெருப்பு வெளிச்சத்தினாலேயோ ஒளி வெளிச்சத்தினாலேயோ நம்மளுடைய இப்போ என்னென்னவோலாம் படிக்கிறோமே அத்தனையும் அதை காட்டாது. அது அப்படியே வந்து எல்லா மறைப்புகள். படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சாப்பாட்டுக்கு அவ்வளோதான், காசு சம்பாதிக்க. ஆனால் உள்ளே வந்து உங்களுடைய எந்த படித்த எப்பேற்பட்ட மருத்துவ விஞ்ஞானமும் உங்களை வந்து காப்பாற்ற போகிறதில்லை. எப்பேற்பட்ட எந்த விஞ்ஞானமும் காப்பாற்ற போகிறதில்லை. நீங்கள் ஸ்பேஸுக்கே போயிட்டு வந்தாலும் காப்பாற்றப்பட போகிறதில்லை. ஏன்னா உண்மை இதுவல்ல, இந்த உடம்பு நீங்கள் இல்லை, அதில் உதிக்கும் எண்ணங்கள் நீங்கள் இல்லை. விஞ்ஞானம் எவ்வளவோ போயிட்டு சிப்பையே மண்டக்குள்ளே பதிச்சு பிரெயினையே கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணால் கூட சோல் இல்லாமையும் போயிட போகுது, அவ்வளோதான். ஆனால் அதற்கு முன்னால் நாம் இந்த உணர்ச்சிகள், இந்த எண்ணங்கள், இவைகளை கடப்பதே உண்மையான
கடவுள் தன்மையை உணர்வது. கடவுள் என்பவர் கடந்து இருப்பவர், அதை உணர்வதும் அங்குதான் நடக்கின்றது. ஸோ இங்கே வந்து பகல் நேர சூரியனும் பௌர்ணமி நிலாவும் வேறு எந்த ஒளியும் இதை காட்டவில்லை. நம்மளுடைய புத்தி கூட காட்டாது, புத்தி அங்கே போய் எரிஞ்சு போய் நிற்கும். ஆழ்ந்த உறக்கம் போலேயே இருக்குங்க. வெற்று கண்ணாடிக்கு முன்னாடி வெற்று கண்ணாடி வச்சா எப்படி இருக்கும், நிலை கண்ணாடி ரெண்டும் ஒன்றுத்த ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதே போல் அந்த சமாதி அனுபவத்தான் நீங்கள் இப்போது செய்ய போகிறீங்க. உடனே ஆரம்பிச்சுடலாம். இதோடு இந்த ஸ்லோகங்கள் முடிஞ்சு விட்டது. என்ன பண்ண போகிறீங்க, இந்த சைடு கருப்பு வட்டத்தில் என்ன இருக்கோ அத்தனையும் வந்து இல்லாதவைகள். இங்கிருந்து ட்ராவல் அங்கே தான், அதனால் இல்லாததுன்னும் பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பேசுவானேன் நினைப்பானேன், மறப்பை கூட ஏன் வந்து ஐயோ மறந்துட்டேன் யோசிச்சு நம்ம இதை பண்ணிடணும், இப்போ 7:30 போகிறது, இது முடிஞ்ச உடனே அங்கே போய் பண்ணணும், இதெல்லாம் இப்போ வேண்டாம், இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு எதுவும் வேண்டாம். அந்த நிலை வந்து பரமபதம் பரமகதி. இதுதான் இன்றைய இது. உடனடியாக கண்களை மூடி இதற்கு ஆட்பட்டு விடுங்கள். அவ்வளோ நான் சொல்லும் பொழுது கண்ணை விழித்தால் போதும், கண்ணாடியெல்லாம் கைட்டிடுங்க, தலையை மத்தனும் சாய்க்காதீங்க, அப்படியே போய்கிட்டே இருங்க. உள்ள என்ன ஏதுன்னு எதையும் விவரம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உள் வெளி அவனுடைய வெளி அவ்வளோதான். எவ்வளோ ஸ்விஃப்டாக ஒரு குழந்தை தூங்க போயிடும் அந்த மாதிரி உள்ள போடும். தலையை சாய்க்காத வெறும் தூக்கம், நினைப்பு குளம் இல்லை, உணர்ச்சி குளம் இல்லை, அவ்வளோ. கண்களை மூடியே வைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக திறக்க வேண்டாம். மிக மிக மென்மையாக சுவாசம் எடுத்துக்கொள்ளுங்கள், சுவாசியுங்கள், தெரிஞ்சு சுவாசியுங்கள். உள்ளே வந்து எண்ணங்களை நிறுத்துறதோ உணர்ச்சியை நிறுத்துறதோ எதுவும் வேண்டாம். இருக்கிறது ஒரே நான், அந்த நான் வந்து எதான் ஒன்றுத்தில் தான் இருக்கணும் எப்பவும், அது உள்ளே இருக்கும், தன்னோடய இருக்கணும், அவ்வளோதான். தன்னோடய இருக்கிறவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. தன்னோடய இருக்கிறவங்களுக்கு ஆன்ம ஞானம் கிடைச்சிரும், விடுதலையை உணர்ந்துருவாங்க, பொய்மையெல்லாம் போயிடும். இதை வந்து உங்களுடைய எந்த உறவும் சொல்லி கொடுக்க முடியாது, எந்த பணமும் இந்த நிலையை உங்களுக்கு கொடுக்க முடியாது. உண்மையான உயிர் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஆன்ம பொருள், அதை நோக்கிய ஒரே பாதையை உணர்ந்தவர், உயிருடன் இருக்கும் உணர்ந்தவர் சொல்லி கொடுப்பார். இன்றைக்கு கூட ரமணாசிரமத்துக்கு ஏன் போகிறாங்க, அங்கே உணர்ந்தவராக அற்புதமாக ஞானியாக திகழ்ந்து வாழ்ந்தார் கிருஷ்ணரை வந்து பரம ஞானியாக தான் வந்து பார்த்தவர்கள். அவர் வாழும்போதே மிக மிக குறை, இப்போ அவரை கடவுள் ஆக்கிட்டாங்க. திருப்பி அந்த கடவுள்ன்றது என்ன, உள்கடந்த தன்மை தான், ஆன்ம பொருள் தான். அதை உணர்த்த வல்லது சத்சங்கம் ஒன்றே. அதற்கு நீங்கள் தாபம் கொள்ள வேண்டும், சதா உங்கள் புத்தியையும் மனத்தையும் அந்த சைடு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இந்த சைடு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்கள் மேலே நீங்கள் கருணை வைக்கணும், அன்பு வைக்கணும். ஓரும்பா இந்த பக்கம் போகாதப்பா, இந்த பக்கம் வாப்பா. சுட்டறிவும் சுட்டறியாமையும் அற்றது பேரறிவாமே. சுட்டு அறியும் அது உண்மை அறிவாகாது, பேரறிவாகாது. சுட்டு அறிதற்கு அந்நியம் இல்லாமல் தான் என்னும் ஆழ்ந்த உறக்க பேரறிவு தானாகவே நம்முள் இறங்குவதால் அதுதான் உண்மை அறிவு. பாழ் இல்லை, வெறும் வந்து இருட்டு மையத்தில் போய் நம்ம சுருகிக்கலை. இப்போ நீங்கள் இருக்கிறதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய ஆதி மூலமான அதுகிட்ட தஞ்சம் அடைச்சிருக்கீங்க. சத்தியமாக இதை நம்புங்கோ. இப்போ வந்து சுவாசங்களை எடுத்துகிட்டு உள்ளங்கைகளால் முகத்தை வார்ம் அப் பண்ணிக்கிட்டு கண்கள் மேலே உள்ளங்கைகளை வச்சு உள்ளுக்குள்ளேயே கண்ணை திறந்து பண்ணுங்கோ.
பத்து வயது குழந்தைகள்லேருந்து இதை பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி வந்து வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. மனமும் புத்தியும் வந்து வேற்று பிரபஞ்சவாசிகளிடம் இல்லை, அவர்கள் உண்மையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் கோட்டை விட்டு விட்டோம், நமது ஆன்மீகம் அடியோடு கோட்டை விட்டு விட்டது. நம்மளை நாலு யோகத்திலையும் விதவிதமான மதங்கள்லையும் மொழிகள்லையும் உணர்ச்சிகள்லையும் தூண்டி தூண்டி விடுகின்றது. குடும்பமும் சரி, சமுதாயமும் சரி, யார் காப்பாற்ற முடியும்? யார் யாரை காப்பாற்றுவது? உடம்பு தான் எண்டுன்னு ஆயிப்போச்சு. அதனால எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பயம். அதை இந்த கொரோனா நன்றாக நிரூபித்து கொண்டிருக்கின்றது. பயம் எப்படி கிடக்கிறது? அரசுகள், ஆன்மீகம், பொய்யான்மீகம் எல்லாம் மூடி கிடக்கு. உண்மை ஆன்மீகம் எங்க? விழிப்பு நிலையிலேயே இல்லை. பிரபஞ்சத்திலலாம் கிடையாது. தனியான எந்த கொள்கைகள்லையும் சித்தாந்தங்களையும் கிடையவே கிடையாது. அதனால ஒரு நம்மளுடைய படித்த படிப்போ, ஆன்மீகத்தில் நாம் அனுசரித்த எத்தனை மார்க்கங்களோ, அதில் கேட்ட உபதேசங்களோ எதுவும் நம்மை காப்பாற்றப் போவதில்லை. ஏன்னா யோசனையாக தான் இருக்க போகுது. அந்த யோசிப்பவன் யாருன்னு தெரியாமல் யோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு ஒரு எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச குழந்த மாதிரி இருக்கும். நம்ம எண்ணங்களுக்கு நடுவில், உணர்ச்சிகளுக்கு நடுவில் எந்த உணர்ச்சிகளையும் வந்து இது சரி, இது சரி என்று, இது தவறு அப்படின்லாம் நம்மளால ரெண்டுமே தப்பு, சரியும் தப்பு தவறும் தப்பு, நல்லதும் தப்பு கெட்டது அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றுமே, ஏன்னா நீயே இல்லைப்பா, நீ இந்த உடம்பு இல்லைப்பா, திங்கர் கிடையாதுப்பா, ஃபீலர் கிடையாதுப்பா. உங்கள் கண்கள் உங்கள் வடிவத்தை பார்த்ததா சரித்திரமே கிடையாது. உடம்பை கூட யாருக்கோ தான் நீங்கள் காட்சி பொருள். அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டு அவங்க நினப்பெல்லாம் வேற வச்சுக்கிட்டு, ஐயோ அவன் என்ன அவமரியாதையை பேசுகிறான், இவன் என்னை குத்துறான் குடையிறான்ட்டு. என்னங்க இது? ஒரு என்னங்க இது? ஜஸ்ட்டு பாஷை தெரிஞ்ச மிருகங்கள் அவ்வளோதான், கரெக்டா? ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு ஒரு பத்து நாய்கள் இருக்குன்னா அந்த ஏரியாவுக்குள்ள புதுசாக ஒரு நாய் வந்ததுன்னா அந்த பத்தும் குறை குறை குறம் கொலைச்சு தள்ளிடும். அந்த மாதிரி இந்த மனச்சண்டை, இது உணர்ச்சி சண்டை. நான் என்னுடைய வந்து உலகம் பூரா பரவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், யாருன்னே தெரியாம. ஸோ எல்லாம் ஒரு 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 ஃபஸ்ட்டு காமன் சென்ஸ் மூலமாகவே இது ஆன்மஞானம். அதில் இருக்கிற சென்ஸ் வந்து அந்த மாதிரி அப்பேற்பட்ட சென்ஸ். இப்போ வந்து இத்துடன் முடித்து கொள்ளலாம். திரும்பவும் வந்து இந்த கேள்வி பதில்கள் அனைவருக்கும் பரப்புங்கள். பத்து வயது குழந்தைகள்லேருந்து பண்ண சொல்லுங்கோ, குடும்பத்தில் எல்லாருக்கும் பரப்புங்கோ. பண்ணால் பண்ண உடனே கம்பல் பண்ணாதீங்க, ஏன்னா சொல்லி விளக்க உங்களால் சொல்லி விளக்க முடியாது. புரியுதா? நான் வந்து யாருமே அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னே தெரியாமல் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். புரியுதா? 12 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த பக்கம் கேட்குறாங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. ஏதோ மனம் இருக்கும், ஏதோ ஒன்று இடம் கேட்கும், கேட்கட்டும். கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டி போட்டோம், உண்மையை சொல்லிடும், படைச்சிடும் அப்படின்ட்டு. இதை பரவுவதற்கு நீங்கள் கழியுங்கள். உங்கள் மூலமாக உங்களை பார்த்து பார்த்தே அவங்க வந்து ஈர்க்கப்படணும், சமுதாயமே ஈர்க்கப்படணும். அப்போ சோல்ஜர்ஸ் மாதிரி மாறி நல்லா பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லது. நான் இத்துடன் முடித்து கொள்ளுகிறேன். திரு ரங்கதரை அவர்கள் இந்த ஃபோரத்தை எடுத்துக்கிட்ட ஹி வில் ப்ரொசீட் ஃபர்தர். வி வில் அகெயின் மீட் ஆஸ் பர் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவர் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஹி வில் லெட் யூ நோ ஆல் த டீடைல்ஸ். ஐ வில் எண்ட் திஸ் அடுத்த வாரம். ஆமாம், அடுத்த நல்லது நல்லது அனைவருக்கும். மிக அற்புதமான நாள் இன்னைக்கு. ரொம்ப அழகா ரெண்டு விஷயங்களை ரொம்ப தெளிவா சொன்னாரு. உள்ளபடி உணர்தலே உள்ளல் உணர். ரெண்டாவது வந்து அகந்தை அழிவே முக்தி உணர். ஸோ ரெண்டுத்திலுமே ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் அஸ் வெல் அஸ் எண்ட் இஸ் பாயிண்ட் பிளாங்கா இட்ஸ் புஷிங் அஸ் டு த கிளாரிட்டி. ஒன்று நவ் நிறைய பேருக்கு க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் இருக்கு. இதில் வந்து யூடியூப்ல வேற பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மோர் தென் அபவுட் 150-200 பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ் ரைட் நவ். அண்ட் நிறைய பேர் வந்து சில பேர் புதுசா இருக்கலாம், சில பேர் ஆல்ரெடி அட்டன் பண்ணிருக்கலாம், சில டவுட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஆன்மீக சம்பந்தமா, இல்லாட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ராக்டிஸ்
இதுல தெளிவு ஏற்படணும்னு நினைக்கிறவங்க தயவு பண்ணி ஃபீல் ஃப்ரீ டு உங்க க்வெஸ்சனை போஸ்ட் பண்ணுங்க. அதுல நிறைய பேருக்கு இப்ப வந்து இப்பதான் நிறைய டெக்னாலஜி ஃபெசிலிட்டி வந்ததுனால நீங்க ஒவ்வொன்றத்தையும் எழுதி டைப் பண்ணி தமிழ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் கஷ்டமே படாதீங்க. வாட்ஸ்ஆப்ல வாய்ஸ் மெசேஜ் பக்காவா இருக்கு, ஹோல் பண்ணுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்டுடுங்க. அதை பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் நிறைய கேள்வி வந்திருக்கு வேற. ஸோ இந்த வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 6:30 to 8 PM இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எக்ஸ்க்ளூசிவ் செஷன், ஒன்லி டு ஆன்சர் தி க்வெஸ்சன்ஸ் அண்ட் யுவர் டவுட்ஸ். இல்லை என்ன ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம்னா, யாரெல்லாம் அந்த கேள்வி கேட்டாங்களோ அவங்களே கூட அதில் அந்த ஜூம் லிங்க்ல வந்து தே கேன் இன்ட்ராக்ட். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போதே திருப்பி டவுட் வரலாம். அதையும் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக அந்த வாய்ப்பை அவங்களுக்கே இன்வைட் பண்ணிட்டு அதர்ஸ் கேன் ஆல்சோ வாட்ச் இட். ஜூம் லிங்க் எல்லாருக்கும் வரும், அவங்களுக்கு பிரத்யேகமாக ஸ்பெசிஃபிக்காக அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வி கேன் ஆர்கனைஸ் தேட். இதுதான் இப்போதைக்கு நோக்கம். இந்த வார கடைசியில் இதான் நடக்க போகுது. சனிக்கிழமை 6:30 to 8 PM வரைக்கும் ஈவினிங் தான் நடக்க போகுது. ஸோ அதனால மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் குவரிஸ்லாம் தயவு பண்ணி ஆடியோ மெசேஜில் அனுப்பினாலும் சரி, யூடியூப்ல போட்டாலும் சரி, வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பிச்சாலும் சரி, மெயில் ஐடியில் அனுப்பிச்சாலும் சரி, வாட் எவர் த ஃபேஷன் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா அனுப்புங்க. எவ்ரி திங் வில் பி ஆன்சர்ட் பை குருஜி. ஓகே, ஸோ வித் தட் மெசேஜ் ஸோ ஐ வில் டேக் ஐ மீன் ஐ வில் எண்ட் திஸ் செஷன். லெட் அஸ் மீட் அகெயின் ஆன் டியூஸ்டே. இந்த ப்ரோக்ராம் கண்டினியூ ஆக போகிறது டியூஸ்டே வரும் செவ்வாய்க்கிழமை. டேட் வந்து 20 நினைக்கிறேன், கரெக்ட்? எஸ், 20. ஸோ அத இந்த ப்ரோக்ராம் கண்டினியூஷன் 20, நடுவில் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன். ஸோ மிக்க நன்றி, ரொம்ப சிறப்பாக கலந்துகிட்டு இருக்கீங்க. ஐ ஒன்ஸ் அகெயின் வாண்ட் டு தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ அண்ட் டேக் பர்மிஷன் டு லீவ் திஸ் மீட்டிங் அண்ட் யூ கேன் ஆல்சோ என் த மீட்டிங் ப்ளீஸ். தேங்க்யூ, நன்றி.